மாதத்தை சுற்றுச்சூழல் மாதமாக குறிக்கும் வகையில் சூயாஸ் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு தொடர்ச்சி மலை வனவிலங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை ஆயுதம் என்ஜிஓ போன்ற பங்குதாரர்களுடன் இணைந்து ஜெயராம் நகரில் உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியை நடத்தியது. தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் முக்கியத்துவம் மற்றும் சமுதாயத்தினர் தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெருநாடக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தெருநாடகம் நமது சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீரின் முக்கியத்துவத்தை பொழுதுபோக்கும் வகையில் உணர்த்துகிறது. WGWCTயின் குழு ஒருங்கிணைப்பாளர் சையத் தமர் கூறுகையில், சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே கொண்டு வருவதாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜெயராம் நகர் மக்கள் தன்னார்வ தொண்டர்கள், 24/7 நீர் வழங்கல் களப்பொறியாளர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சூயாஸின் பிரதிநிதிகள் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு 24/7 தண்ணீர் விநியோகத்தை உறுதி செய்யும் முன்னோடி முயற்சியை பற்றியும் தண்ணீர் வீணாவதை தடுக்கும் சமூகங்களுக்கு பற்றியும் பேசினார். இந்நிகழ்வு அனைத்தும் பங்குதாரர்களிடமும் குறிப்பாக வார்டு கவுன்சிலர் பிரதிநிதி மற்றும் சமூக உறுப்பினர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றது. நான் சையத் ஆமீர், வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட்டில் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து என்வாயன்மெண்ட் டேக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அதாவது குடிநீரை எப்படி சேகரித்து வைக்கிறது, எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு ஆயுதம் குரூப்பில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆடலும் பாடலும் சேர்த்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்க போகிறோம். ரெண்டாவது இந்த இதுக்காக வேண்டி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் மாநகராட்சியையும் சேர்ந்து சுவிஸ் கம்பெனியோடையும் 24/7 வாட்டர் சர்வீஸ் சுவிஸ் கம்பெனியோடையும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை மக்களுக்காக வேண்டி பண்ணி கொடுக்க போகிறோங்க. நன்றி. இன்றைக்கி என்ன டே? என்வாயன்மெண்ட் டே. இந்த மாதிரினா என்ன விழிப்புணர்வு, அதாவது இது என்னென்னா தண்ணீர் மட்டும் இல்லை உலக சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும், மக்கள் நலமாக வாழ்கிறதுக்காக வேண்டி எப்படி எப்படி பாதுகாக்கணும், நம்மளுக்கு கொடுக்குற மரங்களையும் சரி பறவைகளையும் சரி மற்ற எல்லா உயிரினங்களையும் சேர்த்து நம்ம பாதுகாக்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான விழிப்புணர்வு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ சிட்டிக்குள்ளே அப்படிங்கிற போது இங்கே மெயினாக வந்து தண்ணிக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த தண்ணீர் நல்ல தண்ணீரை வந்து எப்படி பாதுகாத்து வைக்கணும் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். அடுத்த விழிப்புணர்வு வந்துட்டு மற்ற வனவிலங்குகளை பற்றி பறவைகளை பற்றி இதை பற்றி என்ன விழிப்புணர்வுகளை நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்போங்க.